ஹாய் கைஸ், நான் சுப்ரி கார்த்திக். இந்த வீடியோல நாம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இப்ப உலகத்தோடைய நம்பர் ஒன் பணக்காரரா இருக்கிற ஜெஃப் பீசோஸ் உடைய வாழ்க்கை கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அமேசான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன ஜெஃப் பீசோஸ் நேத்து அந்த ஒரு அமேசான் உடைய சிஇஓ பதவியில இருந்து அவர் வெளியிருக்காரு. சோ இவர் கடந்து வந்த பாதை அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஜெஃப் பீசோஸ் 1964 ஜனவரி 12 நியூ மெக்சிகோல பிறகுறாரு. இவருடைய அப்பா பேரு ஜார்கின்சன், இவருடைய அம்மா பேரு ஜாக்லின். இவருடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா, ஜெஃப்ரி பிரீஸ்டன் ஜார்கின்சன் அப்படின்றதுதான் இவருடைய ஒரிஜினல் பேர். பட் பின்னாட்கள் அது ஜெஃப் பீசோஸ் அப்படின்னு வந்து மாறிடுச்சு. சோ இவருக்கு ஒரு 4 ஆனதுக்கு அப்புறம் வந்து இவரோட டைம் பூரா வந்து இவரோட தாத்தாவோட தான் ஸ்பெண்ட் பண்றாரு. இவரோட தாத்தா எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் இவரும் போக ஆரம்பிச்சாரு. இவரோட தாத்தா என்னெல்லாம் பண்றாரோ அதெல்லாம் இவரும் பண்ண ஆரம்பிச்சாரு. இவரோட தாத்தா வந்து இந்த பைப்பை பிக்ஸ் பண்றது, அப்புறம் வந்து இந்த விண்டு மில்ல ஏதாவது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சரி பண்றது, அப்புறம் வந்து அனிமல்ஸ்க்கு வேக்சின் போடுறது, சொந்த மாதிரியான வேலைகளை வந்து அவரோட தாத்தா வந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதை வந்து இவரும் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. ஒரு சில வருஷம் கழிச்சு இவரோட தாத்தா என்ன பண்ணாரோ அது இவரும் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு சமயத்துல தான் வந்து இவருக்கு ஒரு 12 ஆனப்போ வந்து இவரோட ஃபேமிலி வந்து புளோரிடாக்கு வந்து மூவ் ஆகுது. புளோரிடாக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அங்க வந்து இவருக்கு ஒரு புது விஷயத்த ஒன்று பண்றாரு. இவருடைய இவருக்கு வந்து தம்பி தங்கச்சிகள் இருக்காங்க, தம்பி தங்கச்சி வந்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இவருக்கு ஒரு 12 ஆனதுக்கு அப்புறம் வந்து புளோரிடாக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் வந்து இவருடைய ரூமுக்குள்ள வந்து அவருடைய தம்பி தங்கச்சி வந்தாங்கன்னா வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு டிவைஸை வந்து அவர் கிரியேட் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு 12 ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய டிவைசஸ் வந்து இந்த மாதிரி சயின்டிபிக் டிவைசஸ் நிறைய வந்து இவரு சின்ன சின்ன டிவைசஸ் எல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாரு, கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்ல, ஸ்கூல்லயும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாரு, சயின்டிபிக் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்து பண்ண ஆரம்பிச்சாரு. சோ இந்த ஒரு விஷயத்துல வந்து இவருக்கு ஆர்வம் பயங்கரமா இருக்கு. சோ இந்த ஒரு சமயத்துல ஸ்கூல் எல்லாம் முடிக்கிறாரு, முடிச்சுட்டு காலேஜ் போறாரு. காலேஜ் போகும்போது வந்து ஃபர்ஸ்ட் இவருக்கு ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் படிக்கிறதுக்கு இவருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சோ அதனால வந்து பிசிக்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் போக போக வந்து அந்த பிசிக்ஸ் வந்து இவருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. சோ அதனால வந்து அதை நீ படி அதை ஸ்டாப் பண்ணிட்டு வந்து அவர் நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை படிச்சு முடிச்சுட்டு வந்து அவர் அந்த டிகிரியை முடிக்கிறாரு. சோ இந்த ஒரு சமயத்துலதான் 1986 வந்து அவர் டிகிரியை முடிக்கிறாரு. பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில இந்த டிகிரியை முடிக்கிறாரு. டிகிரியை முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இன்டெல் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில வந்து இவர் வேலைக்கு ஜாயின் பண்றாரு. அந்த ஒரு இன்டெல் அப்படின்ற ஒரு கம்பெனியை வந்து அப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதனால வந்து இவருக்கு பெருசா எந்த ஒரு சேலரியும் தரல. பட் இருந்தாலும் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஒரு ஜாப் இவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு ஜாப் வந்து இவருக்கு பிடிச்சிருந்துச்சு. சோ அதனாலயே வந்து அந்த ஜாபுக்கு வந்து இவர் போனாரு. ஜெஃப் பீசோஸ் வந்து இந்த ஒரு ஜாபுக்கு போனாரு. போயிட்டு அங்க வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாரு, நல்லாவே வந்து உழைக்கிறாரு. சோ அதனாலயே வந்து இவருடைய சேலரியை மட்டும் மாசம் மாசம் வந்து உயர்த்திட்டே போறாங்க. சோ இந்த ஒரு சமயத்துல வந்து 1990 வந்து அந்த ஒரு இன்டெல் அப்படின்ற அந்த ஒரு கம்பெனில இருந்து வேலையை வந்து ரிசைன் பண்றாரு. வேலையை குவிட் பண்ணிட்டு அடுத்து வந்து அப்ப அமெரிக்கால இருந்த ஒரு பெரிய கம்பெனி என்ன டிஏசான்கோ அப்படின்ற ஒரு கம்பெனில வந்து வேலைக்கு சேர்றாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி, அங்கேயும் வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை இருக்கு. சோ அந்த ஒரு வேலைக்கு இவர் போறாரு. அங்க வந்து நல்ல ஒரு சம்பளம், இவருக்கு தேவைக்கும் இவருடைய தேவைக்கும் அதிகமான சம்பளம் வந்து அங்க கிடைக்குது. அதே மாதிரி வந்து இவர் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாரு. அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்னாலேயே வந்து இவருக்கு 30 ஆகும்போதே வந்து அந்த கம்பெனியுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆகுறாரு. 30 வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகுறாரு. ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. அவருக்கு தேவைக்கும் அதிகமான சம்பளமும் கிடைக்குது. சோ அந்த மாதிரி லைஃப் வந்து நல்லா போயிட்டு இருக்குது. போயிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. என்னன்னா வந்து அப்ப அமெரிக்கால வந்து இன்டர்நெட் அப்படின்றவங்க நாளுக்கு நாள் வந்து பயங்கரமா வந்து வளர்ந்துட்டு வந்துச்சு. முக்கியமா வந்து தினமும் வந்து இன்டர்நெட்டோட யூசர்ஸ் வந்து அதிகமாயிட்டே போனாங்க. இன்டர்நெட் அப்படின்றவங்க பயங்கரமா வளர்ந்துட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்ல, அப்ப அமெரிக்கா வருஷம் வந்து 100 இல்ல 200 இல்ல 1000% மேல வந்து இன்டர்நெட்டோட யூசர்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே போனாங்க. சோ அதனால ஜெஃப் பீசோஸ் என்ன முடிவு பண்றாருன்னா வந்து, ஓகே நம்ம ஏன் ஆன்லைன்ல ஒரு பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஜெஃப் பீசோஸ் முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அது வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டு வந்த அந்த ஒரு வேலையை வந்து ஹிட் பண்றாரு. அதாவது அவருக்கு அவருடைய தேவைக்கும் அதிகமான சம்பளம் கிடைக்குது, அந்த கம்பெனியுடைய வைஸ் பிரசிடென்டாவும் இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் வந்து இந்த ஆன்லைன்ல பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேலையை விடுறாரு. வேலையை விட்டப்ப வந்து இவர் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திட்டினாங்க, இவ்வளவு பெரிய வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன்ட்டு எல்லாம் திட்டினாங்க. பட் இருந்தாலும் வந்து இல்ல நான் ஆன்லைன்ல பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு வந்து இவர் வந்து அந்த ஒரு முடிவுல இருந்தாரு. சாப்பிடும்போது என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது வந்து அவருடைய கான்செப்ட் என்னவா இருக்குன்னா வந்து ஆன்லைன்ல பொருட்கள் விற்கிறது. ஆன்லைன்லயே மக்கள் வந்து பொருட்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை ஆன்லைன்லயே பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம், அது அவங்க வீடு தேடியே வந்துடும். இதுதான் அவரோட கான்செப்ட். பட் அதை சொல்லும் போது வந்து சுத்தி இருக்கிறவங்களே வந்து சிரிச்சாங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், யாராவது வந்து பொருள் வாங்கணும்னாலே வந்து கடைக்கு போய் பார்த்து நல்லா குவாலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு தான் வாங்குவாங்க, ஆன்லைன்லாம் பார்த்து வாங்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் வந்து ஜெஃப் பீசோஸ் கேட்கல, இல்ல நான் இந்த விஷயத்த இந்த பிசினஸ் தான் பண்ண போறேன் அப்படின்னு வந்து அவர் முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணிட்டு வந்து ஒரு வெப்சைட் வந்து டெவலப்
பண்றாரு. அந்த ஒரு வெப்சைட்டுக்கு என்ன பேர் வைக்கிறாருனா வந்து அமேசான் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறாரு. அந்த ஒரு அமேசான் அப்படின்ற பேர் எதுக்காண்டி வைக்கிறாருன்னா வந்து உலகத்துல உள்ள ஒரு பெரிய நதி, உலகத்திலேயே இப்ப உலகத்திலேயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நதி தான் வந்து அமேசான். சோ ஏதாவது ஒரு நல்ல பேர் வைக்கணும், ஒரு மக்கள் மத்தியில ரீச் ஆகிற மாதிரி ஒரு பேரை வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி அமேசான் அப்படின்ற ஒரு பேரை வைக்கிறாரு. amazon.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு லோகோவும் வந்து டிசைன் பண்றாரு. அந்த லோகோ லோகோவை வந்து எப்படி டிசைன் பண்றாருனா வந்து அமேசான் அப்படின்ற பேர் இருக்கு, அந்த பேருக்கு கீழே ஏ டு இசட், அந்த ஏ டு இசட் அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கும், அந்த ஏ டு இசட் அப்படின்ற மென்ஷன் பண்றதுக்காண்டி வந்து அந்த ஏல இருந்து இசட் வரைக்கும் வந்து ஒரு ஆரோ மார்க் வந்து அதுல கீழே இருக்கும் அந்த அமேசான் லோகோ கீழே. ஸோ அந்த அதுக்கான ரீசன் என்னன்னா வந்து எங்களுடைய வெப்சைட்ல ஏ டு இசட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும், நீங்க எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், அந்த எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிளா இருக்கும் அப்படின்றத குறிக்கிறதுக்காண்டி தான் வந்து அந்த லோகோவில் வந்து ஏ டு இசட் ஒரு ஆரம் ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லோகோவை வந்து டிசைன் பண்றாரு. டிசைன் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி வந்து பொருட்களை விற்க வந்து அவர் முடிவு பண்றாரு. முடிவு பண்ணும்போது எடுத்த உடனே வந்து அதில் வந்து பொருட்களை விற்க முடியல, எல்லா பொருளையும் வந்து விற்க முடியல. ஸோ அதெல்லாம் வந்து அவர் என்ன முடிவு பண்றாருன்னா வந்து ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நம்ம புக்ஸை மட்டும் ஆன்லைன்ல விற்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்றாரு. ஏன்னா வந்து அப்போ அமெரிக்காவில் வந்து எல்லாருமே வந்து அதிகமாக புக்ஸ் படிப்பாங்க, நிறைய பேர் வந்து புக்ஸ் படிப்பாங்க. ஸோ அதனாலே வந்து லைப்ரரிக்கு போய் மணிக்கணக்கில் வந்து புக்ஸ் அவங்களுக்கு என்ன புக் வேணுமோ அதெல்லாம் தேடி அதை வாங்குவாங்களாம். ஸோ அதனால வந்து புக்ஸை வந்து அவர் விற்க முடிவு பண்றாரு, அதாவது ஆன்லைன்லயே வந்து புக்கை விற்க முடிவு பண்றாரு. ஏன்னா வந்து அப்ப அமெரிக்கால உள்ள லைப்ரரி எல்லா லைப்ரரியிலயுமே வந்து புக்ஸ் வந்து ஒரே கொசகொசன் இருக்குமா. ஸோ அதை வந்து யாராவது வந்து அந்த புக்கை வாங்க போறவங்க, ஏதாவது ஒரு புக்கை வாங்க போறவங்க கூட அவங்களுக்கு தேவையான அந்த புக்கை தேடுறதுக்கே ரொம்ப டைம் ஆகுமா. அப்படியே சில பேர் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேடினாலும் சில பேருக்கு அவங்க நினைக்கிற அந்த புக்கு கிடைக்காதான். ஸோ அதனால வந்து இந்த ஒரு புக்கை வாங்குறத ரொம்ப ஈஸி ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி வந்து அமேசான் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல புக்ஸை வந்து நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை ஜெஃப் பெசோஸ் சொல்றாரு, இந்த ஒரு வெப்சைட்டையும் லான்ச் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல தான், ஒரு சின்ன ஒரு அவருடைய ரூம்ல தான் வந்து இந்த ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு, அமேசான் அப்படின்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து இவர் என்ன பண்றாருன்னா வந்து சின்ன வயசுல இவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது இவருடைய ரூம்குள்ள இவருடைய தம்பி தங்கச்சி யாராவது வந்தாங்கன்னா வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி வந்து ஒரு டிவைஸ் செட் பண்ணியிருந்தாருல. ஸோ அந்த ஒரு டிவைஸ் வந்து இங்கே செட் பண்றாரு. யாராவது வந்து அமேசானுக்கு ஏதாவது ஆர்டர் கொடுத்தாங்க, ஏதாவது புக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி வந்து செட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆள் எப்பயாவது ஒரு வாட்டி அடிக்கும், ரெண்டு வாட்டி அடிக்கும், பட் போக போக வந்து எப்ப பாரு அடிச்சுட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு சமயத்துல வந்து புக்ஸையும் வந்து கொடுக்குறாங்க. போற கொஞ்சமா வந்து இந்த அமேசான் அப்படின்ற ஒண்ணு வந்து பயங்கரமா வந்து வளர ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே அது ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கு, அதாவது ஆன்லைன்லயே வந்து எந்த புக் நமக்கு வேணுமோ அதை பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், அது நம்ம வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு போது எல்லாருமே வந்து இந்த ஒரு அமேசான பயங்கரமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் என்னதான் வந்து இந்த அமேசான நிறைய பேர் யூஸ் பண்ணாலும் ஜெஃப் பீசோஸ்க்கு இதனால பெருசா எந்த லாபமும் வரல. ஏன்னா வந்து கடையில இருக்கு இப்ப லைப்ரரியில இருக்கிற அந்த புக்கை தான் வந்து அப்படியே வாங்கி அவங்ககிட்ட கொடுக்குறாங்க, அவங்ககிட்ட வந்து விற்கிறாங்க. ஸோ அதனால வந்து பெருசா இதுல லாபம் அவங்களால பார்க்க முடியல. ஸோ அதனால வந்து ஜெஃப் பீசோஸ் வந்து இருந்தாலும் வந்து இதே தான் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ ஒரு கட்டத்துல என்னாச்சுன்னா வந்து கம்பெனி லாஸ்ல போக ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ல போகும்போது வந்து ஜெஃப் பீசோஸ் வந்து யாராவது வந்து நம்மளை நம்பி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் நோக்கி வந்து பார்க்க ஆரம்பிச்சாரு. இன்வெஸ்டர்ஸ் யாராவது வராங்களான்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி வந்து போக போக வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸும் வந்து அமேசானை நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு வாட்டி வந்து அமேசான் வந்து பயங்கரமா லாஸ்ட்ல போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி லாஸ்ட்ல போகும்போது வந்து திடீர்னு வந்து ஜெஃப் பீசோஸ் என்ன பண்றாருன்னா வந்து ஒரு ஃபேமஸான புக் அமெரிக்கால ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு புக்கை வந்து இவர் என்ன பண்றாருன்னா வந்து 40% ஆஃபர்ல விடுறாரு. உடனே அங்க வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து பயங்கர கடுப்பாயிருது. கம்பெனியே லாஸ்ட்ல போகுது, இதுல இதையும் வந்து 40% ஆஃபர்ல விட்டோம்னா வந்து என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து ஒரு கோபத்துல வந்து ஜெஃப் பீசோஸ பாக்குறாங்க. பட் ஜெஃப் பீசோஸை பொறுத்தளவு வந்து இந்த அமேசான் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குல்ல, ஸோ இதை பாப்புலர் ஆக்கிடும், இதுதான் இவரோட கோலா வந்து இருக்கு. ஸோ அதனாலே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் பண்ணிட்டு வராரு. பட் ஒரு கட்டத்தில் அமேசான் இவங்களுக்கு வந்து லாபம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அமேசானை நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நிறைய அவங்களோட வெப்சைட்டில் ஆட் போடுறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க, ஆட் கொடுக்க நிறைய பேர் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அமேசான் அப்படின்ற ஒன்றும் நல்லாவே வளர்ந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஜெஃப் பீசோஸ் என்ன முடிவு பண்ணுறாருன்னா வந்து ஓகே இனிமேல் எல்லா பொருட்களையும் ஆன்லைன்லேயே விற்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிட்டு அதையும் வந்து செய்கிறாரு. ஆன்லைனில் என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்றது ஒரு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அமேசானுடைய யூசர்ஸ் இன்னும் அதிகரிக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு பால் வேணும்னா வந்து கடைக்கு போய் வாங்குறோம், அதே மாதிரி வந்து ஒரு புக் வேணும்னா வந்து அதுக்கு நம்ம லைப்ரரி போனோம்.
இப்படி இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்குது. அதுவும் வந்து நம்ம ஆன்லைன்ல ஒரே இடத்துல பார்த்து ஆர்டர் போட்டோம்னா வீடு தேடே வந்துடும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து அமெரிக்காவில் உள்ள எல்லா மக்களுக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அமேசானியோடைய யூசர்ஸ் வந்து அதிகமாயிட்டே வந்தாங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் வந்து இந்த ஒரு அமேசான் அப்படின்ற ஒன்று உலகம் முழுக்க வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. உலகம் முழுக்க வந்து ஒரு அமேசானுக்கும் வந்து நல்ல வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே தெரியும் அமேசான் அப்படின்ற ஒன்று எப்படி படிப்படியாக வளர்ந்து இப்போ இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாக வந்து நிற்கிது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன ஜெஃப் பீசோஸ் வந்து நேற்று அவர் அந்த அமேசானுடைய சிஇஓ பதவியில் இருந்து விலகியிருக்காரு. புதிய சிஇஓ வந்து ஆண்டி ஜெஸி அப்படின்றவர் வந்து அப்பாயின் பண்ணப்பட்டிருக்காரு. அமேசானுடைய புது சிஇஓ வந்து ஆண்டி ஜெஸி அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் பை.